அஸ்லாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாஹித் ரெசிபி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மதியம் லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான். தக்காளி சூப்பும் கல்யாண வீட்டில் செய்கிற உருளைக்கிழங்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்ச பிறகு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்தளவு வெங்காயம் வதங்கின பிறகு 3 பச்சை மிளகாய் நீள நீளமாக கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பழமாக பழுத்த தக்காளியாக இருக்கணும், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சூப்புக்கு தேவையான உப்பு இது கூட சேர்த்துடலாம். நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்போ குக்கரில் 3 விசில் விடுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த அளவு வெந்த பிறகு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்பயும் தண்ணி இருக்குது பாருங்கள். நல்லா தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுருணும். நல்லா மசிச்சாச்சு. இது கூட 100 கிராம் வேக வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான தண்ணியும் திரும்ப கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த அளவு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கருவேப்பிலை பொடியாக நறுக்கணும், அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு கொத்தமல்லி நிறைய போடணும். சின்ன கட்டு கொத்தமல்லியில் 1/2 கட்டு போடலாம். நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, அது கூட 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கணும். இந்த அளவு கொதித்து வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்கலாம். இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கு 4 எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக ஆன பிறகு 1/8 முந்திரி பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துடலாம். இந்த அளவு அரைச்ச பிறகு 1 பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்த பிறகு 4 பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வதங்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது 2 செகண்ட் வதங்கின பிறகு நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இதில் போட்டு வதக்கும் போதே எல்லா தண்ணியும் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா இழுத்துடும். உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும் உருளைக்கிழங்கு. 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு நம்ம உருளைக்கிழங்கை திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போய் உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். வாவ், கல்யாண வீட்டில் சாப்பிட்ற உருளைக்கிழங்கு அதே டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.